எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதை நம்மவர்களை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியும் கூடவா பணம் பண்ண முடியும் என்று நம்மை திடுக்கிட வைத்து விடுகிறார்கள். இதோ அந்த வகையில் கல்லறைகளையும் விட்டு வைக்கவில்லை. கோவை மாவட்டம் புளியகுளத்திலிருந்து சௌரிப்பாளையம் செல்லும் வழியில் கிறிஸ்தவர்களின் கல்லறை தோட்டம் உள்ளது. கடந்த 1947 அமைக்கப்பட்ட கல்லறை தோட்டத்திற்காக கோவை மாநகராட்சி 3.5 ஏக்கர் நிலம் வழங்கியது. பல ஆண்டுகளாகிவிட்டதால் இறந்தவர்களை புதைப்பதில் இடப்பிரச்சினை இருக்கிறது. ஏதாவது ஒரு கல்லறையை அகற்றினால்தான் புதியவர்களை புதைக்க முடியும் என்ற நிலை. இதை பயன்படுத்திக் கொள்ளும் சில சமூக விரோதிகள் இங்கு போலியாக கல்லறைகளை கட்டி அதனை விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. பழைய கல்லறைகள் மற்றும் வெற்று இடங்களில் போலியாக கல்லறைகளை எழுப்பிக் கொள்ளும் அவர்கள் புதிதாக புதைக்க வருபவர்கள் இடம் இல்லாமல் அல்லாடும் போது தங்களது கல்லறைகளை தருவதாக கூறி போலியாக கட்டப்பட்ட கல்லறைகளை விற்று பணம் பார்க்கின்றனர். இதுபோல போலியான பல கல்லறைகள் இங்குள்ளதாகவும் இதனை அப்புறப்படுத்த கோரி மாவட்ட நிர்வாகத்திடமும் இப்பகுதி கிறிஸ்தவர்கள் புகார் அளித்துள்ளனர். கிறிஸ்தவர்களுக்கு வந்து கார்பரேஷன் வந்து ஒரு 3.5 ஏக்கர் இடம் வந்து புலிகுளத்து சரிபாளம் பேர் ரோட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இது 1947 ஒதுக்கினது. அதில் ஒரு குறிப்பிட்ட சமூக உதவிகள் வேணும்னே அதில் கட்டுற இந்த கல்லறைகளை முன்கூட்டியே கட்டி விற்பனை பண்ணுறாங்க. அது 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக வந்து 7/7/2015 மாநகராட்சி ஆணையர்களுக்கு புகார் கொடுத்துருக்கோம். அந்த புகாரில் எந்த ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படலை. நவீன காலத்தில் மின்மயானம், எரிவாயு தகன மேடைகள் என ஹைடெக் மயானங்கள் வந்துவிட்ட நிலையிலும் குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது மத வழக்கப்படி இன்னமும் புதைக்கும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். அதை பயன்படுத்திக் கொண்டு சில சமூக விரோதிகள் இதுபோன்று பணம் பார்க்கும் வேலையை காட்டிவிடுகின்றனர். கல்லறை வரை சில்லறை தேவை என்ற பொன்மொழியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் போகிற போக்கை பார்த்தால் கல்லறைகளை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டும் போல் இருக்கிறதே.